ஆர்ஜே பாலாஜி பண்ணால் காமெடியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல கருத்தும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்கேஜி படத்தில் நல்லா இருந்துச்சு, ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும். இல்லை சாமி வச்சு கருத்தோ கவுண்டரோ அடிக்க முடியும் நம்புறீங்களா? ஆ கண்டிப்பாக, இப்போ எல்லாரும் ஏற்றுப்பாங்க கன்ஃபார்மாக. இப்போ இருக்கிறவங்க கன்ஃபார்மாக ஏற்றுப்பாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரில, இப்போ ஏற்றுப்பாங்க. அது இருக்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எல்லா படத்தையும் நடிக்க தான் செய்கிறார், அதே மாதிரி எல்லோரும் எல்லா படத்தையும் நடிக்கலாம், இது படம் தான் ஓகேங்களா. அவர் வந்து என்ன மாதிரி கேரக்டர் வேணாலும் நடிக்கிறாரு, அதே மாதிரி தான் இவங்களும். ஸோ புனிதம் பிஜேபி புனிதம் யார் சொன்னாங்க? பாதுகாவலர்னால பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்குது, அதனால அந்த படத்தை எதிர்க்காரு நினைக்கிறீங்க? மேபி இருக்கலாம், ஆனால் படத்தில் நடிக்கிறதுலாம் ஒன்றும் தப்பு கிடையாது, தடையெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. தடை இருந்ததுன்னா அது படத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் வரும். நயன்தாரா வந்து லேடி சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு, அவங்க வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே வந்து ஹீரோயின் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க நிறைய படம் தனியாக நடித்து ஹிட் பண்ணியிருக்காங்க, ஆரம்ம அதுக்கப்புறம் மாயா அதெல்லாம் வந்து அவங்க சோலோவாக தான் ஹிட் பண்ணாங்க. இப்போ கடவுள் இதில் இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிருக்கு, ஸோ அது பார்த்தாலே மங்களகரமாக ஹிட்டாக ஹிட் கொடுப்பாங்கன்னு நம்பிட்டுருக்கேன். ஆர்ஜே பாலாஜி வந்து நம்ம ஆர்ஜேவாக காமெடியனாக தான் பார்த்துருக்கோம், ஹீரோவாக கூட எல்கேஜி படத்தில் பார்த்துருக்கோம். இதில் அவர் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு ஹிட்டாக ஒன்று தான் எக்ஸ்பெக்டிங். ஆ இருக்குது, இப்போ டே டு டே லைஃப்பில் நிறைய படம் அந்த மாதிரிலாம் இப்போ வர்றது இல்லை, இப்போ வந்து எல்லாம் ஜானரே மாறிடுச்சு, எல்லாம் பேய் படம் அந்த லெவலில் போயிட்டாங்க. இப்போ திருப்பியும் நயன்தாரன்றதுனால அந்த ட்ரெண்டை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படிலாம் எதுவும் ஒரு ரூல்லாம் கிடையாது, சாமி வேடம் அவங்களும் ஒரு ஹீரோயின் தான். இப்போ நிறைய பேர் மீனா ரோஜா எல்லாருமே வந்து அந்த மாதிரி சாமியோட நடிச்சுட்டு யாரும் ஒன்றும் யாரும் ஒன்றும் தப்பான இதை ஒன்றும் போர்ட்ரே பண்ண போகிறது இல்லை, எல்லாம் நல்லது தான் போர்ட்ரே பண்ண போகிறாங்க. ஸோ இது அப்படிலாம் கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் நார்மலாக நயன்தாராவோட ஃபஸ்ட் லுக் கூட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஏதோ சும்மா ட்ரை பண்ணுறாரு அதுக்காக நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இருக்காது. நயன்தாரா கால் ஷீட் ஃப்ரீயாக இருந்திருக்கும், அதனால் ஓகே சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கும் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கும், வேறு என்ன பண்ணுறது. ஸோ பண்ணிதான் அம்மன் படங்கள் அந்த மாதிரி சாமி படங்கள் நடிக்கக்கூடாது ராதாரவி சொன்னார், அவர் வந்து இவர் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாப்புறம் அது அவரோட கருத்து, அவங்களுக்கு தான் கேட்கணும், அவங்க தெரியாது. ஓ இந்த மாதிரி படம் இப்போ அதிகமாக ஓடாது ப்ரோ, சும்மா அவர் எடுக்கிறாரு அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏற்கனவே பொட்ட முன்னு வந்துச்சு அந்த மூவி, உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஓடிச்சுன்னு. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான், ஒரு வாரத்துக்கு மூவின்னு ரிலீஸ் ஆகுது, கவுண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகுது. சிம்பிள். என்ன ப்ரோ? ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணுறாங்க. ஆர்ஜே பாலாஜி பார்க்கணும் ப்ரோ, பிகாஸ் ஆர்ஜே பாலாஜியோட கவுண்டர் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இது இந்த அந்த மாதிரி மூவி கிடையாது, காமெடி மூவி அந்த ஜானர் கிடையாது, பார்த்தா தெரியும். நம்புறீங்களா? பார்க்கணும், வெயிட்டன்சி கண்டிப்பாக. ஓகே, மோஸ்ட்லி இது வந்து அவரோட ஜானரே கிடையாது, தேவையில்லாமல் எதுக்கு சூஸ் பண்ணியிருக்காருன்றதே ஃபஸ்ட்டு தரல. ஸோ பார்த்தா தான் தெரியும். நல்லாயிருக்கு நயன்தாரா மேம் பார்க்குறதோட, இன்றைக்கி இதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்காங்க, படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஜே பாலாஜா சீரீஸா? அப்படியா? அப்போ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அவரோட இது இல்லை நல்லாயிருக்கும். சினிமா நடிகனா அது யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க, அதனால் இவங்க நடிக்க வேணாம்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அது அவங்களோட இது தான். அவங்க நடிகனு அவங்க தான் முடிவு பண்ணோம், ராதாரவியாக முடிவு பண்ணும் அப்படிலாம் ஒன்று அப்படிலாம் கிடையாது ப்ரோ. படத்தை படத்தையே பார்க்க சொல்லுவோம் ப்ரோ, அவ்வளோதான். மக்கள் பக்தி நல்லா வரவேற்பு இருக்குது, அம்மனோட பக்தி ஏன்னா மக்கள் வந்து பக்தி பார்ப்பாங்க, கடவுள் பக்தி நம்பிக்கைலாம் இருக்காங்க. ஆ செம்மையாக இருக்குண்ணா, மஜாவாக இருக்குது. இல்லை இந்த மாதிரி பக்தி படங்கள் இனியெல்லாம் ஆளுகள் பார்ப்பாங்க இல்லைங்களா? தேட்டரில் அந்த வயசானவங்க அதுமாரி தான் பார்ப்பாங்க, நம்மளாம் இதுமாரிலாம் பார்க்க மாட்டேன்னா. ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, அவர் பண்ணால் செம்மையாக தான் இருக்கும் தரேன். சாமி வச்சு இப்போ காமெடி பண்ணுவாருங்கிறீங்களா? காமெடி அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். பய பக்தியோட பார்ப்பாங்க. பய பக்தியோட பார்ப்பாங்க. இந்த நம்ம ராதாரவி இருக்காரு. ஆமாம், ராதாரவி நயன்தாரால இந்த மாதிரி வேடத்தில் நடிக்கவே கூடாதுன்னு இருக்காரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நம்ம என்ன சொல்லிட்டு நம்ம இல்லைன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? அதுக்கு எப்படின்னு தெரியலண்ணா.